எங்க நம்ம பக்கம் வந்துடுங்க. வலையுடன் தென் மாவட்டங்களில் களமிறங்கிய எடப்பாடி டீம் மற்ற கட்சி பிரமுகர்களுக்கு வலை வீச எடப்பாடி பழனிசாமி திட்டம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்தே அதிமுக சரிவை சந்தித்து வருகிறது எனவும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தனது பலத்தை இழந்துவிட்டது எனவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகிய மூவரின் இணைப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பின்னடைவில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மாபெரும் சவாலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது என அதிமுக தலைமை அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்தபோது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த யாரும் கூட வரவில்லையா என அமித்ஷா கேட்ட கேள்வி எடப்பாடி பழனிசாமியை சற்றே யோசிக்க வைத்துவிட்டது. இந்த நிலையில் பாஜக தனது தேர்தல் களப்பணிகளை மும்முரமாக திட்டமிட்டு தொடங்கிய நிலையில் நமக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் அதில் என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் என்று இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் அவர் இழந்த செல்வாக்கை சற்று மீட்பதற்கான பணிகளை தற்போது ஈடுபட்டுள்ளார். இதற்காக மற்ற கட்சிகளில், அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிருப்தியில் உள்ளவர்களை தனது கட்சியில் சேர்க்கும் பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு, அமமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை அதிமுகவில் சேர்க்கும் பணிகளை எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாவட்டங்களில், குறிப்பாக தேனி தெற்கு மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் ராமகிருஷ்ணனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று அரசியல் செய்யும் திமுக நிர்வாகிகள் சிலரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தங்கள் பக்கம் இணைத்துக் கொள்வதாக அணுகியதாகவும் கூறப்படுகிறது. தேனி மாவட்டத்தைப் போலவே இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் முக்கிய பிரமுகர்களாக இருக்கும் மற்ற கட்சியின் நிர்வாகிகளை அதிமுக பக்கம் திருப்புவதை நோக்கமாக கொண்டு அரசியல் பணிகளை செய்து வருகின்றனர். இப்படி மற்ற கட்சியின் பிரமுகர்களை அணுகும்போது அவர்கள் திமுகவினராக இருந்தால் உங்கள் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இதுவரை உங்களுக்கு என்ன செய்துள்ளது என்பதை முதல் கேள்வியாக கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தால் அவர்களுக்கு வேறு விதமான கேள்விகளும் கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி மற்ற கட்சிகளுக்கு உள்ளே அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை தனது பக்கம் எடுத்துக்கொண்டால் அதன் மூலம் தென் மாவட்டங்களில் தான் இழந்த செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த ஸ்கெட்சை போட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் மூலம் தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குள் எப்படியாவது தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும், தனது கூட்டணியின் தலைமை அமைய வேண்டும் எனவும் பல்வேறு முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் உள்ள முக்கிய சமுதாயத்தினரை சந்தித்து தனது ஆதரவை கோரியுள்ளார் என்றும், அதனைத் தொடர்ந்து மதுரை, ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.